வணக்கம் சக்தி சவுந்தர் ராஜன் அவருடைய இயக்கத்துல ஆர்யா அவர்கள் லீரா நடிச்சு வெளியேற படம் தான் கேப்டன். நம்ம போங்க நம்ம கேப்டனால நம்ம விஜயகாந்த் அவர் தான் நம்ம ஞாபகத்துக்கு வராரு. அவர் நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். சரி ஓகே கேப்டன் இன்னைக்கு வந்து இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ பாருங்க, உங்களுக்கு பிடித்திருந்தால் கடைசியில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இப்போ வாங்க அந்த கேப்டன் படம் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். கேப்டன் இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, படத்தோட கதாநாயகன் ஆர்யா வந்து ஒரு இந்தியன் ஆர்மியில் வேலை செய்கிறாரு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் செக்டர் 42 அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா இந்தியா, நேபாள், சைனா இந்த 3 நாட்டுக்கு நடுவில் ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் எந்த வித மிலிட்ரி ஆப்ரேஷனும் வந்து நடைபெறலை. ஸோ அந்த இடத்துல வந்து சிவிலியன்ஸும் இல்லை. அந்த இடத்த வந்து ஒரு சிவிலியன்ஸுக்கான ஒரு இடமா மாற்றணும் அப்படின்றதுக்காக இந்தியன் ஆர்மி வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே போன ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த ஏரியாவில் ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் இருக்குது. எல்லாரும் ப்ரெடேட்டர் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதைகளம் தான் வைங்க. ஸோ கடைசியில் படத்தோட கதாநாயகன் அந்த கிரியேச்சரை கொண்டாரா இல்லையா, ஏரியா வந்து ஏன் இந்த மாதிரி சிவிலைசேஷனாக மாற்றணும், இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட கதை ஒரு வித்தியாசமான கதை தான். இவங்க எந்த அளவுக்கு தான் அட்டன் பண்ணாங்க இல்லை அட்டன் பண்ணலை அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கதையை தேர்வு பண்ணதுக்கு நம்ம வந்து படக்குழுவை வந்து பாராட்டலாம். முக்கியமாக சக்தி சவுந்தரராஜனை வந்து பாராட்டலாம். ஒரு வித்தியாசமான கதைகளத்தை நம்ம ஜனங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி வர தான் அவர் வந்து இந்த படத்தை எடுத்திருப்பாரு. பரவாயில்லைங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு grip இருந்தது. அந்த ஒரு gripக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, படத்தோட பின்னணி இசை டிஇமான். படத்தோட பின்னணி இசை படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே உண்மையிலே ரொம்ப நல்லாவே போட்டிருந்தாருங்க. டிஇமான் ரொம்ப இன்டென்ஸான ஒரு மியூசிக். அந்த கிரியேச்சர் காட்டும் போதெல்லாம் ஒரு பீஜம் போட்டிருந்தாரு, அது ரொம்ப அருமையா இருந்தது. இது பாத்தீங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபருக்கு தான் நம்ம வந்து கிரெடிட்டை கொடுக்கணும். வேற லெவலான ஒரு சினிமாட்டோகிராஃபிங்க, ஒரு ரிச்சான ஒரு சினிமாட்டோகிராஃபி. ஃப்ரேம் பை ஃப்ரேமும் ரொம்ப அழகாவே பண்ணியிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அதுக்கு அடுத்தது படத்தோட கதாநாயகன் ஆர்யா கொஞ்சம் செட்டில்டாக நடிச்சிருந்தார். அந்த கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நடிப்பு தான். அது மட்டும் இல்லாத ஒரு டீமாக ஒரு 4-5 பேர் வருவாங்க. அவங்களும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது படத்தில் வர அந்த கிரியேச்சரோட டிசைன். இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு ஏலியன்ஸும் சரி இல்லை கிரியேச்சர்ஸும் சரி, இதை வச்சு நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கனாக்கா, இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அதோட டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் அந்த டிசைனை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எஸ் பல இடத்துல வந்து பிசுறு தட்டினாலுமே பட் முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு ஒரிஜினலாக காட்டுற அளவுக்கான ஒரு மன கட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சா அப்படின்னாக்கா அது இல்லை. ஆனால் அந்த மனக்கடல் ரொம்ப நல்லாவே இருந்தது. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா லூப்பல்ஸ் ஒரு சிலது இருக்குது. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியாது. ஆனால் படம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி இவங்க இப்படி வந்தாங்க, இந்த இடத்துல ஏன் இப்படி நடந்தது, இந்த இடத்துல எப்படி நடந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே வரும். பட் அதெல்லாம் அப்படியே தூக்கி ஒரு வாரம் வைங்க. இன்னொரு நல்ல விஷயம் உங்கள் படத்தில் பண்ணது என்னன்னாக்கா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பாட்டை வச்சுட்டாங்க. ஆடாடாடா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாக்கா, அந்த பாட்டோட ஹீரோனை கட் பண்ணி ஓரம் வச்சுட்டு அந்த ஹீரோயினுக்கான ஒரு கனெக்ஷனை படத்தோட எண்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல இந்த கேப்டன் படம் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஓரளவுக்கு நீங்கள் உட்காந்து பார்க்கலாங்க. ரொம்ப ஆஹா ஓன்ட்லாம் இருக்காது. ஆனால் ஒரு வித்தியாசமான கதைக்களம் ஏற்ற மாதிரி திரைக்கதையும் விஎஃப்எக்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அப்படியே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் உட்காந்து பாருங்கள். 1 மணி நேரம் 56 நிமிஷமோ என்ன தான் நினைக்கிறேன் படம். கொஞ்சம் சின்ன படம் தான், ஓரளவுக்கு அப்படியே போய் முடியுங்க. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சேனல் சார்பாக கொடுக்க போகிற ரேட்டிங் 7/10. ஏன்பா 7 கொடுத்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, வித்தியாசமான கதைகளத்தை மக்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு மெனக்கடல் படத்தில் இருந்ததுனால இதுக்கு 7/10. இதோட இந்த மூவி ரிவ்யூ முடிந்தது. உங்களுக்கு இந்த மூவி ரிவ்யூ பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்னப்பா இந்த யூடியூப் ஷார்ட்ஸை வந்து போட மாட்டேன், நிறைய அப்டேட்லாம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் போட ட்ரை பண்ணுறேன். பல படத்தோட அப்டேட் வருது. நம்மளுக்கு இந்த மூவி ரிவ்யூ எடுத்து போகிறதுக்கே கிட்டத்தட்ட அப்படியே போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.